வீடியோ பார்த்துருக்க உங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. நான் உங்கள் ஏஎஸ்எம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஏஎஸ்எம் கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டம்பிள் கைஸ் அண்ட் ஒரு அப்டேட் வெர்ஷன் அண்ட் ஒரு நியூ மேப்னே சொல்லலாம். தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஆனால் இந்த மேப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. எப்படி இன்னும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக இருக்குது. சொல்லப்போனால் எப்படி அந்த மேப் இருக்குன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த விளையாடப்போ ரொம்ப இதுவாக இருந்தது. அண்ட் வந்து ஒன்று என்னென்னா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஓல்டு இது தான் வரும், நியூ வெர்ஷன் வராது. அதுவும் ஃபன்னாக தான் இருக்கும். ஏன்னா நான் அதை ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் அந்த அப்டேட் வரத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த புது வெர்ஷன் நான் போட்டுருவேன். அந்த மேப் வரதுக்கோசம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் விளையாடினேன், கடைசியில் வந்ததுங்க. ஸோ அதெல்லாம் நாம் அப்புறமா பேசலான்னே சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம சேனலில் வியூஸ் நல்லா போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஏலியன் மண்டையை வச்சு விளையாடுவோம். ஸோ ஓகேங்க. ஸோ இது கொஞ்சம் ஓல்டு பாட், ஐ மீன் ஓல்டு பாட்டுன்னு சொல்ல வரல, ஓல்டு எடுத்த அந்த பாருங்கள் புது மேப் இங்கே காட்டாது. ஏன்னா இது கொஞ்சம் பழசு, புதுசு வந்து சொல்கிறேன் தானே, பழசுலேயே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்க்ரீன் கேப்சர் எல்லாம். என்ன ஒன்று வீடியோ தான் போட முடியல, நான் அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரின்னு சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹம்பிள் ஸ்டம்பிளாக, சாரிங்க, ஃப்ளோர் ஃப்ளிப் வந்திருக்கு. ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளிப் பண்ணி நம்ம ஓட வேண்டியதான். ஓடுறச்சோ 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 போடா, போங்க போங்க போகணும். அதான் நம்மளுக்கு மெயினு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படியாச்சும் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்ட், இப்படி தான் இப்படி தான் பாடா, ரீச் ஆகிட்டோங்க, ரீச் ஆகிட்டோம். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு போகணுன்னு ஒரு அவசியமும் இல்லைங்க. ஆஹா, உண்டுங்க. ஸோ எப்படி இருந்தால் போக போகிறது இல்லை. நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க நிறைய பேர் போயிருப்பாங்க, இன்னுமா போல. ஆ, அதை போயிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க ரீச்சுடு. ஸோ நம்ம கிட்ட தான் வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியாச்சும் மேலே ஏறணும், இங்கே நிற்போம். ஆஹா, நம்ம மேலே ஏறி தான் போனோம். சரி, எப்படியோ போயிட்டோம். ஆனால் அந்த ஸ்கின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்கின்னு. ஆனால் அது வந்து இது நினைக்கிறேன், அது பேர் என்ன, அந்த ஸ்டம்பிள் பாஸ் இருந்தால் தான் அதை அன்லாக்கே பண்ண முடியும். ஸோ நம்மளால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் என்னால் முடிஞ்ச சான்சஸ் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த டைமண்டா ஜெம்ஸா ஏதோ ஒன்று இந்த ஸ்டம்பிள் காய்ஸில் அதை வச்சு தான் பண்ண முடியும். என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு வர மாட்டேங்குதுன்னே சொல்லலாம். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, 16 பேரா? ஆ, டக்கு டக்குன்னு ஒரு ஒரு மாதம் போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த ஹெண்டில் தான் தெரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, இதுலேயும் ஃபன்னுங்க இருக்கும், ஓகேவா? அண்ட் இன்கேஸ் இன்னும் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் வியூஸ் போது சப்ஸ்கிரைப் தான் ஏற மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியலைங்க. சரி விடுங்க, நானும் கேட்குறேன், நீங்கள் பண்ணுவீங்கன்னு ஒரு தைரியத்தில் இருக்கிறேன், தயவுசெய்து பண்ணிடுங்க. ஆஹாடி போடா போடு, உள்ளே போயிட்டோம். ஓகே. ஸோ ஜம்ப் பண்ணிட்டு அவ்வளோதான், போயிட்டோங்க. இந்த மாதிரி ஜெயிச்சிருவோம், ஏன்னா எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. அப்படா ஊந்துடாது, அப்போ ஊந்துருவணும்னு நம்ம என்னது நிஜமாகவே பயந்துட்டேங்க, விழுந்துருவோமான்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பித்தேன். ஓகே, இந்த பக்கம் போயிடலாம். ஆ, அடி வாங்காத போடு. ஏதோ நானே சும்மா சுற்றி பார்க்கலான்னு சுத்தினேன், ஆனால் அது வரல. அப்பாடா ஆடி வாங்கிடும் போடு. ஆஹா, ஒருத்தந்தான் குவாலிஃபைடு. அப்போ ஏ, ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, அப்படியே கிராஸ் ஆக போய் நான் ஊந்துருவேணான்னு பயந்துட்டேன். செகண்டாக தேட தெரில, கூடயோ நம்மளுக்கு கூடயோ ஒருத்தவங்க வந்தாங்க. சரி விடுங்க, செகண்டாக இருந்தாலும் தேட இருந்தாலும் ஜெயிச்சிட்டோம். 8 பேர் குவாலிஃபைடு, இங்கே வந்து தோத்துட்டோம். சரி, அடுத்த வாட்டி ஜெயிப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், எந்த ரவுண்டு வரப்போகுது, எந்த மேட்ச் வரப்போகுது. பயமாக இருக்குங்க, பயமாக. பார்க்கலாம் பார்க்கலாம். ஆஹா, லேசர் ட்ரேசர். ஓகே, லேசர் ட்ரேசராக பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இது ஒரு டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, இதான லாஸ்ட் ரவுண்டு. ஸோ அப்போ நிறைய லேசர் வரும், ப்ரோ ப்ளேயர்ஸும் இங்கே இருப்பாங்க. இங்கே நம்ப முடியாது யார் ஜெயிப்பான்னு. எல்லாம் பஞ்சு மோட்டு, ஹக் இமோட்டு, கிக் இமோட்டு,
நிறைய இமோட் போட்டால் நம்மளை அடிச்சிடுறது, இல்லைன்னா அப்படியே காலால் அடிக்கிறது, அப்படியே ஒரு பஞ்சு, அப்படியே ஹக் பண்ணிட்டே அப்படியே தள்ளி விட்றது, இதெல்லாம் பண்ணி அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, நானே வாண்டடாக போய் தோத்துட்டேங்க. ஸோ ஸ்பெக்ஸ் பண்ணலாமா? வேணாமா? வேணாங்க. அப்புறம் நம்ம போகிறதே கொஞ்சம் நேரம், அதில் வேறு ஸ்பெக்ஸ் பண்ணுமா? அடுத்த மேட்ச்சுக்கு போக வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கின்னை தேவைன்னு பார்த்தோம் பாருங்கள், நம்ம கையில் 300 ஜெம்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து 1200 500 கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து 500 கூட தொடலைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு அந்த ஸ்டம்பிள் காய்ஸோட அந்த ஃபுல் இதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. எல்லா இமோட்டும் மெயினாக எனக்கு அந்த பஞ்சு தான் வேணும். அது நம்ம நிறைய அடி வாங்கியிருக்கோம் அதனால தான். அதனால் அந்த பஞ்சு இமோட்டு தேவை. அதோட எனக்கு அந்த லெஜெண்ட்ரி அந்த பிளிங்கிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படியே மினுமினுக்கிறது, அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னா நிறைய பேர் வராங்க, ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடு பாடா. பின்னாடி ஒருத்தன் வந்தான், ஆனால் அடி வாங்கிட்டான். நம்ம கையிலெல்லாம் வச்சுக்க முடியுமான்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் ஓனாய் மண்டியாக வந்துட்டான். அப்பாடா, அதையும் அவன் ஜெயிச்சிட்டான். ஐ மீன் சாரி, கீழே வந்துட்டான். ஓகே, அப்போ நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு நம்ம தான். அதனால தான் நம்ம இந்த ஒரு கண்ணாடி ஈமோட்டை போட்டோம்னே சொல்லலாம். அங்கே பாருங்கள், ஒருத்தன் வரப்போதான் அடிச்சுட்டு போகிறான். எப்படிப்பட்டவனாக இருப்பான் பாருங்களேன், உள்ளே ஜெயித்தவங்கள போய் அடிக்கிறான். ஓகே, 16 பேர் வந்துட்டாங்க, ஆனால் பாதி பேர் அதை டச் பண்ணிட்டு கீழே விட்டாங்க. இந்த ஓனாய் எங்கே, அது அந்த ஓனாயெல்லாம் டச் பண்ணிட்டு கீழே விட்டான். சரி விடுங்க, நம்மளுக்கு அதை பற்றி என்ன வந்தது, நம்ம இப்போது மேட்சில் ஜெயிக்கணும். பார்க்கலாம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. ஒரே ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க, நர்வஸாக. ஓகே, ஜங்கிள் ரோல். ஓகே, ஜங்கிள் ரோல். ஓகே, இதிலெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம நேரம் அப்படி இருக்கும், திடீர்னு ஈஸியாக இருக்கிறதுலாம் நம்ம தோப்போம், கஷ்டமாக இருக்கிறதுலாம் திடீர்னு ஜெயிப்போம். அப்போ கேட்கலாம், இது ஈஸியாக உங்களுக்கு கஷ்டமாக அப்புறம்னு. எனக்கு ரெண்டுமே இல்லைங்க, திடீர்னு ஜெயிப்பேன், திடீர்னு தோப்பேன், எனக்கு அது தெரியாது. ஆனால் 8னா மோஸ்ட்லி ஜெயிச்சிருவேன், 8-16. இந்த ஃபஸ்ட்டில் போகணுன்னா தான் மோஸ்ட்லி தோத்துருவேன், ஏன்னா எனக்கு அந்த இது பாருங்கள், நம்ம முன்னாடி 2 பேர் போகிறாங்க, நான் இந்த மாதிரி குதிச்சிடுவேன், குதிக்க பார்ப்பேன், ஆனால் கீழே விழுந்துருவேன்னா பயம். போடு போடு அப்பா, ஜஸ்ட்டுங்க இப்போ தான் எனக்கு மூச்சே வந்தது. ஒரு செகண்டில் தோத்துருவோமோன்னு நினச்சேன். திருப்பியும் ஃபஸ்ட்டில் இருந்தேன்னு, ஏன்னா உங்கள் கையில் வேறு சொல்லிக்கிட்டு வேறு இருந்தேன்னா. ஜஸ்ட்டு 8ங்க, அந்த ஓனாய் முன்னாடியே போயிட்டானே, ஜெயிச்சிட்டானா தோத்துட்டானா? அப்போ அவங்க முன்னாடியே போய் ஜெயிச்சிருப்பான்னு நினச்சேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம், நெக்ஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு ஒரு வெறியை கொண்டு வந்து பார்க்குறேன். ஸ்பேஸ் ரேஸுங்க. ஓகே, ஸ்பேஸ் ரேஸ் தானே, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் சொல்லப்போனால், அப்போட அடி வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த இந்த பக்கம் போகிறாங்க. ஓ, அப்படியும் போகலாமா? ஓ, புது மெத்தடாக இருக்குங்க. சரி, நம்ம பழைய மெத்தடு. ஆமால, இதில் ஒருத்தர் தானேங்க ஜெயிக்கணும், நம்ம முன்னாடியே 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம். ஆஹா, இல்லை இல்லை, 3 பேர் அட் அ டைமில் போகிறோம், யார் ஜெயிப்பான்னு தெரியல. மோஸ்ட்லி அந்த பச்சை கலர்ரா இருக்கு. உன்ட்டான் சயின்டிஸ்ட்டு அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்றா, நான் ஜெயிச்சுட்டு போயிடுறேன், ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிச்சுக்க விட்டுடுறா ப்ளீஸ்டா, நான் ஜெயிச்சுக்கிறேன்டா, விட்டுடுறா விட்டுடுறா. அந்த பக்கம் இருக்கக்கூடாதுங்க, ஒன்று லெஃப்ட் இருக்கணும், மிடில் இருக்கணும். போடு, நம்ம தான் வின்னரு, பாடா நம்ம தாங்க வின்னரு. அதிசயம், ஒரு மேட்ச் ஜெயிக்க போகிறோம். அப்பாடா, ஜஸ்ட்டுங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் வந்துருப்போம் போல. அப்பாடா, போடு, இது நம்ம ஜெயிச்சதுக்கு வெற்றி குறியில, வெற்றி குறி. ஜெயிச்சிட்டோம்ல பாடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மலாம் ஆவலாது பார்த்தா புது மேப், ஐ மீன் அப்டேட் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து சொல்லப்போனால் இந்த ஐ மீன் இந்த புது மேப் வந்துட்டு பாருங்கள், விளையாடிக்கிட்டு இருந்தேன், வரவே இல்லை, என்னென்ன தெரியல. கிட்டத்தட்ட ஒரு நிறைய வாட்டி விளையாடிப்பேன், வரும் வரும்னு பார்த்தேன், தோத்தது தான் மிச்சம். நான்லாம் அப்போல்லாம் என்னது திடீர்னு ரொம்ப நாள் கழித்து விளையாடினால ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே தோத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கோங்களேன் பாருங்கள்.
இந்த அளவுக்கு அது திடீர்னு விளையாட போய் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல் கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு திடீர்னு விளையாட வரல சடனாக. ஸோ அப்புறம் பார்த்தேன், ஸோ இதெல்லாம் அந்த புது மேப் வந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரே வாட்டி வந்தது. ஸோ இதை கரெக்டாக ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வந்த உடனே. ஸோ அதோட போதும்னு சொல்லிட்டு இதை கரெக்டாக எடுத்துட்டேன். ஸோ மற்றதும் இருக்குது ஓகேவா, அந்த நடுவில் நான் தோத்தது ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வச்சுருக்கேன், அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதை இன்னொரு தடவை அடுத்த பாட்டில் சேர்த்து போட்டுடலாம். கரெக்டாக 15th தடவை வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த எப்போன்னு இல்லை, இப்போ பொதுவாக இந்த பாட்டிலேயே கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே இப்போ தான் அந்த இதே பாட்டில் அந்த ICH வந்தது ஃபஸ்ட்டில் வந்தோம். அது கொஞ்சம் எப்பயோ அது அப்படியே கண்டினியூஸாக விளையாடிட்டு இருக்கப்போ வந்தது. இதை நடுவில் டச் விட்டதுனால 15th ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, 15th எங்கே இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. என்னங்க அதுலேயும் சூப்பர் ஸ்லைடு வந்ததுன்னு நினைக்கிறேன், தெரியல ஆனால் வந்தது. ஒரு இப்போ இந்த பாட்டில் இது ரெண்டாவது தடவை. என்னங்க செம்மையை அடி வாங்கிட்டு இருக்கோம், என்ன நடக்க போகுது, தப்பிச்சிரு 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 தப்பிச்சு, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம், சந்தோஷத்தோடு போகலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 4-5 பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆஹா ஆஹா ட்ரிக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி மொக்கம் வாங்கிட்டேனே, என்ன பண்ணுறது. ஓகே சரி ஓகேங்க, டக்குன்னு போக வேண்டியதுதான், எப்படியாச்சும் ஜெயிக்கணும். அவ்வளோதான் அவ்வளோதான், இப்படி பக்கம் போயிட்டா முடிஞ்சது. அப்பா ஜஸ்ட்டுங்க கேமரா வேறு அப்போ ஒரு மாதிரி வேறு ஆங்கிளில் போகணுன்னு தோத்துருவோமோன்னு நினச்சேன். போயிரு போயிரு போயிரு, ஏன் அப்போ அடி வாங்கிடுவோம்னு நினச்சேன். அடி வாங்கல போடு, அப்போ மட்டும் ஜம்ப் பண்ண போகிற ஒரு சுற்று பண்ணணும், அதான் நல்லது. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஜம்பில் பண்ண போது தான் பண்ணுவேன், மற்றபடி பண்ண மாட்டேன். மற்றபடி இந்த சர்க்கிட்டு போகிறது எக்ஸாம்பிள் எது அது சறுக்க முடியும், இது சூப்பர் ஸ்லைடில் வரும். ஐசிஐச் ஆட விடுங்க, லாவா லேண்டு டோன்ட் ஃபாலு பாடம் வந்துருச்சுங்க, வந்துருச்சு. இதுக்கோசம் தான் என்னங்க, ஓ இப்போதாங்க புரியுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அந்த இது இருக்குது பாருங்க, புதுசாக வர மேலே நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கணும், அது கொஞ்ச நேரம் அந்த லாவா ஹீட் பட்டு உடஞ்சிரும் கரெக்டாக. இப்போ பாருங்க அதெல்லாம் உடஞ்சிரும், இங்கே கீழே இருக்கிறது பாருங்க கரெக்ட், அதான் அதை இப்போ உடையும் பாருங்க, அந்த ரெட்டாக இருக்கா. ஆ ஸோ அதனால் புதுசில் வர்றதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மேலே ஏறிக்கணும். ஸோ இதில் ஒருத்தர் தான் லாஸ்ட் ரவுண்டு, ஆமாம். ஸோ 7 பேர் எலிமினேட் ஆகணும். ஸோ இது நல்லா தாங்க இருக்குது, ஆஹா தோத்துட்டோமே. சரி ஓகே கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சப்பட்ட போட்டேன். ஸோ புது மேப்னால நம்மளுக்கு பழக கஷ்டமாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக பழகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் என்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டான் டான்னு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கிறேன், உங்களுடன் விடைபெறுது SM Gaming Tamil. டாடா பை பாய்.